కల్కియోడ పోస్టర్ சொல்றது மட்டும் நம்பாதீங்க இப்ப சொல்றது மட்டும் நம்பாதீங்க வேற யார் சொல்றது வேணா நீங்க பண்ணலாம் ப்ரோ படம் பார்த்தோம் ப்ரோ காலைல ஒரு 4 o'clock வந்தோம் 4 o'clock ஷோவே வந்தோம் ப்ரோ நான் வந்து ஒரு நல்ல ஒரு தூக்கத்துல தான் வந்தேன் வந்து உள்ள போனா இன்னும் நல்லா ஒரு தரமான ஒரு தூக்கம் தூங்கிட்டு இப்ப எந்திரிச்சு வந்து நல்ல ஒரு படம் பார்த்து வீட்டுக்கு அப்படியே டான்ஸ் எல்லாம் நல்லா சூப்பர் ராஜா பையா எந்த விஜய் மாமா பிடிச்சது 2 விஜய்ல ஃபாதரா சன்னா ஃபாதர் விஜயா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஆர் ரெண்டுமே சூப்பரா இருந்ததுங்க சாங் எதுவுமே ஹிட் ஆகல பட் டான்ஸோட பாக்கும்போது இல்ல இதுல கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு வர்ஸ்ட் சார் வானா சார் வானா ஏன் ப்ரோ என்னாச்சு அசிங்கமா எடுத்து வச்சிருக்காங்க வானா நிறைய ட்விஸ்ட் இருக்கு ட்விஸ்ட் இருக்கு ஆனா அசிங்கமான ட்விஸ்ட் வானா நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் எது பெஸ்ட் ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு இப்போ செகண்ட் ஷோ வர போறேன் இப்போ ப்ரோ படம் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு செம்மையா இருக்கு ப்ரோ செம்மையா இருக்கு பார்க்கலாம் பொறுத்து டான்ஸ் ஃபைட்ஸ் எல்லாமே எல்லாமே தரம் எல்லாமே தரம் ப்ரோ நல்லா இருந்துச்சு நல்லா ப்ரோ படம் எப்படி இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் ஆஃப் ஆலாக கொஞ்சம் மொக்க தான் ஆனால் நல்லா இருக்குது விஜய்க்காக பார்க்கலாம் கடைசி படம் இப்போ வருதுங்க பட் இது வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துக்கிற மாதிரிங்க ஆனால் லாஸ்ட் 40 minutes மட்டும் மிஸ்ஸே பண்ணக்கூடாது 40 minutes மட்டும் மிஸ்ஸே பண்ணக்கூடாது அதுவும் ரொம்ப சர்ப்ரைஸ் இருக்குது உள்ள ஆக்சுவலி படம் ரொம்ப சூப்பராக இருக்குது விஜய் ஃபேனுக்காக விஜய்க்காக இந்த படத்தை பார்க்கலாம் இந்த ஒரு படத்தில் ரொம்ப பேஜர் பண்ணிட்டார் ஏன்னா இவ்வளோ அழகாக நடிக்கிறார் இவ்வளோ திறமையாக நடிக்கிறார் இப்போ தான் ப்ரோப்பர் லாஸ்ட் 10 movies தான் ரொம்ப ஒரு திறமை ஃபுல்லு டேலண்டெல்லாம் வெளிப்படுத்துறாரு அதில் இதில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த கண்ணில் தண்ணியே வருது ஆக்சுவலி இந்த ஒரு கடைசி படம் லாஸ்ட் 2 படம் சொல்லும் போது ஆனால் ரொம்ப பேஜராக இன்னும் ஒரு 10 படம் நடிச்சுட்டு போனால் சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே நன்றி சார் கேமியோ பயங்கரமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப நம்ம பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கெல்லாம் இந்த படத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு அதுதான் இந்த படத்தை சொல்ல இந்த மெயின் மெசேஜ் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த படத்தை கொடுத்துட்டு போகிறது தான் இந்த மெயின் ஜென்ரேஷன் தேங்க்யூ குட் மூவி வெரி குட் இப்போ கொஞ்சம் இருப்பா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் இன்னும் இப்போ இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது இன்டர்வல் பார்க்க மாஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ வாங்க பேசிட்டு போங்க எஸ்கேப் ஆகிறது ட்ரை பண்ணிட்டாக்கா ஓட்டாங்களே கேமியோ எல்லா கேமியாவும் பர்ஃபெக்ட் ப்ரோ அதுவும் இல்லை நான் ஸ்பாயிலர்ஸ் எல்லாம் விரும்பலை ரெண்டு கேமியோ வந்துட்டு அல்டிமேட் கிளைமேக்ஸ் ஒரு மேல் ஆக்டர் ஒரு ஃபீமேல் ஆக்டர் ரெண்டு கிளைமேக்ஸ் அந்த கிராஃபிக்ஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சுது மற்றபடி ஓகே தான் மற்றபடி படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தால் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் செகண்ட் ஹாஃப் தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதிகம் அதனால செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் கொஞ்சம் தெரியலங்க இன்டர்வலே வந்துட்டு ஓகே ஓ
இவ்வளோ நான் இன்டர்வியூ இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு எங்களை யோசிக்க வச்சு. சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் நடுவில் கொண்டு வராங்களே கடைசியில் அதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் க்ளோனிங் அந்த மாதிரிலாம் அது அதாவது கோட் வெர்சஸ் ஓஜி த ஒரிஜினல் கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெர்சஸ் ஒரிஜினல் கோட் அவ்வளோதான் ப்ரோ. சாங் எதுவுமே பெருசாக ஹிட் ஆகலை ஸ்க்ரீனில் சாங்கு சாங் வந்து பெருசாக மற்றபடி படமாக பார்க்குறப்ப பெஸ்ட்டாக இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ சரி நிறைய இருக்கு பாருங்க ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க அங்க இருக்கும் பேசிட்டு அந்த மனசு வச்சாருனா கோ டூ பாக்கலாம் கோ டூல மீட் பண்ணலாம் படம் ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ரோ ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் லேக் அப்படின்னு சொல்லி ஏதாவது இல்லை செகண்ட் ஆஃப் லேக்லாம் இல்லை செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு உண்மையில படம் ரொம்ப நல்லா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு ப்ரோ நாங்கள் ஒன்று நினச்சிருந்தோம் ட்ரெய்லர் பார்த்து கடைசியில் அப்படி இல்லை வேற மாதிரி ஒன்று இருக்கு கிளைமேக்ஸ் அதுக்கு மேலே இருக்கு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதுல ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வராங்களே க்ளோனிங் அதெல்லாம் கொண்டு வராங்க அது செகண்ட் ஹாஃபோட போஸ்ட் கிரெடிட் சீன் தான் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக படத்துலலாம் எதுவும் இல்லை ப்ரோ அது இப்போ மேபி செகண்ட் பார்ட் எடுத்தாங்கன்னா தான் அதை பற்றின டீட்டெயில் போகும் கடைசியில் வந்து தலையை காமிக்கிறாங்க அப்படின்னு இல்லை ப்ரோ அதெல்லாம் இல்லை அந்த மாதிரி இல்லை இல்லை அவரோட டாக்டர் வந்து யார் ஃபேன் சொல்லி கேட்கும்போது அந்த ஒரு பிஜிஎம் மட்டும் போடுவாங்க அங்கத்தா பிஜிஎம் மட்டும் போடுவாங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப குஸ் பம்ஸாக இருந்துச்சு நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்னால நல்லா இருக்கு விஜயகாந்த் படத்துல வராரு அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் எப்படி ப்ரோ வருவாரு அவ்வளவுதான் ஒரு சீன் மட்டும் வருவார் ஸ்டார்டிங்லயே அவர் தான் வருவார் விஜய்க்கு விஜய்க்கு முன்னாடியே விஜயகாந்த் தான் அந்த பாட்டு வந்து பெருசா அந்த அளவுக்கு போல ஸ்கிரீன்ல பாக்கும்போது பாட்டோட இது இல்ல ப்ரோ அப்படிதான் யாரும் செலிபிரேட் எல்லாம் எதுவும் பண்ணல கேக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு டான்ஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு எஸ்பெஷலாக அந்த மட்ட சாங் த்ரிஷா கேமியில் இருந்துச்சு அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு டான்ஸ்லாம் த்ரிஷா டான்ஸ்லாம் நினச்சி பார்க்கல ஏன்னா அவங்க கம்பேக் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு டான்ஸ் எதுலேயுமே ஆடலை ஃபஸ்ட் டைம் இறங்கி குத்து டான்ஸ் ஒன்று ஆடி இருக்காங்க நல்லாவே இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு.